Hi friends, good evening. நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் February 24 வந்து ஜிஎஸ்டியை பற்றி ஒரு டேட்டா வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்டி டேட்டா முடிவடைந்து கட்டுமானம் நடைபெற்று வரும் அடுக்கு மாடி குடியிருப்புகளுக்கான ஜிஎஸ்டி 12%லேருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மலிவு விலை வீடுகளுக்கான ஜிஎஸ்டி 8%லேருந்து 1% குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் மிஸ்டர் அருண்ஜேட்லி கூறியிருக்காரு. நடுத்தர மக்களுக்கு சலுகை கிடைக்கும் வகையில் லோக்சபா தேர்தல் நேரத்தில் இந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த புதிய வரி விதிப்பு வரும் April 1 நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ரியல் எஸ்டேட் துறையில் கட்டுமான பணியில் உள்ள, அதாவது நிறைவு சான்று பெறப்படாத வீடுகளை விற்பனை செய்ய ஜிஎஸ்டி வசூல் செய்யப்படுது. ஆடம்பர வீடுகளுக்கு 18% ஜிஎஸ்டி வசூல் செய்யப்படுதுனும், இதில் நில மதிப்பாக 6% போக 12% வரி செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த விலை பிரிவில் உள்ள வீடுகளுக்கு 12% ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டுள்ளது. இதில் நில மதிப்பு 4% போக 8% வரி செலுத்தினால் போதும். கட்டுமான பணி நிறைவு சான்றிதழ் இருந்தால் ஜிஎஸ்டி தேவையில்லை அப்படின்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கட்டுமான பணியில் உள்ள வீடுகளுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அருண்ஜேட்லி அவங்க செய்தியாளர்களிடம் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலிவு விலை வீடு பிரிவில் கட்டப்படும் கட்டுமான பணியில் உள்ள வீடுகளுக்கு 12%-5% குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மணி கண்ட்ரோலில் வந்த நியூஸ் என்னென்னா, ஜிஎஸ்டியோட வரி குறைப்பு முக்கியமாக 10 நிறுவனங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பெனிஃபிட்டாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன நிறுவனங்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். முக்கியமாக வந்து காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் ஒபராய் ரியலிட்டி, இந்த சோபா, இந்த நிறுவனங்கள் எல்லாருக்குமே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகளை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். டிஎல்எஃப், ஒபேரா ரியல்டி, சன்டெக் ரியாலிட்டி. ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து பெரிய ப்ராஃபிட்டாகவும், புறவங்கரா, சோபா, பிரஸ்டீஜ், சன்டெக், ஹெச்டிஐஎல், அதுக்கப்புறமா வந்து ஜேபி இன்ஃப்ரா, நான் மெட்ரோ ஏரியா பாசிட்டிவ் டெவலப்பரான அஸ்கிஹானா ஹவுசிங். ஸோ இது எல்லா நிறுவனங்களுக்குமே வந்து இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு ப்ராஃபிட்டபிளாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த செக்டாருக்கே ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜிஎஸ்டி வரி குறைப்பு பற்றி கொடுத்துருக்கிற டேட்டா இது. ஸோ இதில் வந்து முக்கிய இந்த நிறுவனங்கள் மேலே நம்மளோட கான்சன்ட்ரேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நான் ஜஸ்ட் டிஎல்எஃபோட டேட்டா எடுத்திருக்கேன். 2008 இந்த ஸ்டாக்கு 1225 அப்படிங்கிற லெவல் வந்து விலை இறங்க ஆரம்பித்தது. இப்போ தற்சமயம் இந்த பங்கோட விலை வந்து 166 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இப்போ இந்த நியூஸு இந்த பங்கில் எப்படி இம்பாக்ட் கொடுக்கும், இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புனால இந்த நிறுவனங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, எந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும், இதை நம்ம எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த தகவலை பற்றின உங்களுடைய கருத்தை கீழே இருக்கிற கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதை பார்க்குற படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ ஷேர்கான் கொடுத்துருக்கிற இந்த டீட்டெயில் பிரகாரம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷேர்கானோட வியூ வந்து இந்த நியூஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கு, பாசிட்டிவாக இருக்கும் ரியல் எஸ்டேட்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷோபா டெவலப்பர்ஸ், பிரஸ்டீஜ் ரியல் எஸ்டேட், ஒபராய் ரியல் எஸ்டேட், இவங்க எல்லாருக்குமே வந்து ப்ரைம் பெனிஃபிஷராக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள், செக் பண்ணுங்கள். இந்த கருத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் உங்களுடைய கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுறது மூலமா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நாம் அடுத்தடுத்து மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டான தகவல்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்கள் ஈக்விட்டி கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.